முதல்லாம் ஒரே ஒரு ராக்கெட்டை வச்சு ஒரு சேட்டலைட் தான் லான்ச் பண்ண முடிஞ்சு. இனிமேல் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ராக்கெட்டை வச்சு வரிசையா பல சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி வந்து நம்ம எல்லாரும் கெத்தா சொல்ற மாதிரிதான் இஸ்ரோ வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஒவ்வொரு தடவை நம்ம சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணும் போது அதுல வந்து ராக்கெட்டோட பங்கு தான் வந்து அதிகமா வந்திருக்கு. இந்த ராக்கெட்டை வச்சுதான் நம்ம வந்து சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்றோம். இந்த ராக்கெட்டோட சில பகுதிகள் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணும் போதே பாதி பகுதிகள் வந்து கடல்ல வந்து விழுந்துரும். இதுல வந்து மீதி இருக்கிற ராக்கெட் பகுதி தான் வந்து சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அந்த மாதிரி சேட்டலைட்டை லான்ச் பண்ண போற ராக்கெட் வந்து திரும்ப வந்து நம்மளோட பகுதிக்கு வந்து வராது. இதனால நம்ம ஒவ்வொரு தடவை சேட்டலைட் லான்ச் பண்ணும் போதும் புது ராக்கெட்டை தான் அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு. இதனாலே கிட்டத்தட்ட 80% காஸ்ட் வந்து ஒவ்வொரு தடவை சேட்டலைட் லான்ச் பண்ணும் போது அதிகமாகுது. இதனாலதான் ஒரு சில நாடுகள் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ராக்கெட்டை வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ற மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ராக்கெட் வந்து போய் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராக்கெட்டை வச்சே நம்ம பல சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணலாம். இதனால நம்ம நிறைய காஸ்ட்டை வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை வந்து அமைக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்தியாவும் இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட 2016ல இருந்தே நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்காண்டி பல கட்ட சோதனைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் இப்ப ரீசெண்டா கர்நாடகால வந்து இந்த ஒரு சோதனையை வெற்றிகரமா வந்து முடிச்சிருக்கோம். என்னன்னா, இந்த புஷ்ப கார்எல்வி வெஹிக்கிளை வச்சு வந்து நம்ம கரெக்டா அது தரையிறங்குதா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஹெலிகாப்டர் வச்சு செக் பண்ணி வந்து பார்த்திருக்கோம். சோ இந்த டெஸ்டும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு டெஸ்ட் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் வந்து ரெண்டு பார்ட் வந்து இருக்கு. ராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பூஸ்டர் பார்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூஸ்டர் பார்ட் வந்து சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணும் போதே ராக்கெட்டோட பாகங்கள் சில கீழே விழுகும் பாத்தீங்களா, அது மாதிரி கீழே வந்து வந்துடும். ஆனா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் பார்ட் தான் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து நம்ம இடத்துக்கே வந்துடும். அதனால இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வச்சு வந்து ஹெலிகாப்டர்ல வச்சு செக் பண்ணி வந்து பாத்துருக்காங்க. எப்படி வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, சினோக் ஹெலிகாப்டரை வந்து கொஞ்சம் தூரம் வந்து மேலே எடுத்துட்டு போய் ஸோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கீழே விட்டுருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கீழே விட்டவுடனே அது கரெக்டா வந்து லேண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பாத்துருக்காங்க. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கும்போது கரெக்டா ஒரு ஃபிளைட் எப்படி அழகா வந்து லேண்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து லேண்ட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து ரெண்டாவது முறையா இந்த தடவை வந்து சக்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சினோக் ஹெலிகாப்டரை வச்சு இந்த மாதிரி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அந்த டெஸ்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருச்சு. சோ இப்போ இந்த மாதிரி மட்டும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டை வந்து ரீயூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்மளும் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய காசு வந்து மிச்சமாகும். உண்மையிலே இந்த ஒரு புஷ்ப கார்எல்வி வெஹிக்கிளை வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு நம்ம இஸ்ரோக்கு மட்டும் இல்லாம டிஆர்டிஓ ஐஏஎஃப்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாராட்டுகளை தெரிவிச்சுதாங்க வந்து ஆகணும். ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு இவங்களோட பங்கு அதிகமா வந்திருக்கு. இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் எப்படியாவது இந்த ப்ரோக்ராம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பல கட்டமா டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து கடல்ல விட்டு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது மாதிரி எப்படியாவது இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம ராக்கெட்டை மட்டும் கரெக்டா ரீயூஸ் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா வந்து கையிலே பிடிக்க முடியாது, உலக நாடுகள் எல்லாருமே நம்மளை வந்து வாயை பொழந்து பார்க்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் தான் வந்து இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.